வணக்கம் மிஸ்டர் எம் டாக். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் சில அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி ஹாலிடே இருக்கிறதுனால சில நியூஸ் மட்டும் அப்டேட் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருந்தே இருக்கும். இது லைஃபாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ரிஸ்க் இருந்தே இருக்கும். நல்லா கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது நல்லது. நீங்கள் லாங் டேர்முக்கு யோசிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சேனலில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சில ஸ்டாக்குங்க கிடைக்கும். அதை நீங்கள் சிபி ரிஜிஸ்ட்ராரை கன்சல்ட் பண்ணி பிக் பண்ணதில் நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில நியூஸ் பார்த்திங்கன்னா, பவர் கிரைன் கார்பரேஷனுக்கு 2 ஆர்டர் கிடச்சிக்குது. அந்த ஆர்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1471 crore இருக்குது. அது என்ன அந்த பவர் கிரைன் கார்பரேஷன் போர்ட் ஆஃப் மீட்டிங் நடந்திருக்குது மார்ச் 6 and 2023. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியலாக 2 ஆர்டர் கிடச்சிக்குது. அவங்களோட அப்ரூவல் கிடச்சிக்குது. அவங்களோட டிரான்ஸ்மிஷனை ஸ்டாப் பண்ண நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்காக. அது என்னென்னா, விண்டு எனர்ஜி ஜோன் அண்ட் சோலார் எனர்ஜி ஜோனுன்ட்டு 2 ஸ்டார்ட் அப் பண்ணதுக்காக. இதனால் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும்ட்டு சொல்லப்படுது. பிஸ்னஸ் லைனில் சொல்கிறாங்க. அது மணி கண்ட்ரோலில் ஒரு தகவல் என்னென்னா, ட்ரிப் பிளானர் ஈஸி ட்ரிப் இதோட ஸ்டாக் ப்ரைஸு ஈஸி ட்ரிப் இதுக்கு 2% ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்குது. அதோட காரணம் என்னென்னா, ஆந்திர பிரதேச டூரிசம் அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்குது அவங்களோட டூரிசம் டெவலப் பண்ணதுக்காக. இதனால் என்ன பண்ணுறோம், இதனால் ஈஸி ட்ரிப்புக்கு 2% ஸ்டாக் ப்ரைஸ் ஹப்பில் இருந்துக்குது. சில ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா, சில நிறுவனம் ஃபைனான்சியல் அட்வைஸஸ் சில கம்பெனிக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, குளோபல் ஃபைனான்ஸ் அவங்க டெக் மஹிந்திரா பை கால் கொடுத்துருக்காங்க. அவங்களோட 1990 வரும்ன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏபி கேபிட்டலுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க, ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு. அது குளோபல் ஃபைனான்ஸுங்க. இதோட டார்கெட் ப்ரைஸ் 200 வரணுன்ட்டு கண்டிப்பாக இருக்குது. நியூட்ரல் டெக் மஹிந்திராவுக்கு ஓஸ்வால் மோத்திலால் ஓஸ்வால் பை கால் கொடுத்துருக்காங்க. சார், நியூட்ரல் டெக் மஹிந்திராவுக்கும் நியூட்ரல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட கருத்து கணிப்பு பிரகாரம் 1223 வரும்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் 1019 இருக்குது. அவங்களோட இதோட நியூட்ரலாகவும் சொல்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால். பை கால் கொடுத்துருக்காங்க. அது என்ன, குஜராத் கன்சூமர் ப்ராடக்ட்டுக்கு அதோட டார்கெட் ப்ரைஸ் 1080 வரன்ட்டு அவங்களோட கண்டிப்பாக இருக்குது. இப்போ கரண்ட்டில் 900 அரௌண்டில் இருக்குது. டாட்டா கெமிக்கலுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. ஜிஆர்ஜி ஃபைனான்ஸுங்க. அவங்களோட கணிப்பு பிரகாரம் 1197 வரும்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டு செல்லிங் ரேட் 1100 இருக்குது. டெக் மஹிந்திராவுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க ஷேர்கானுங்க 1220 வரன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ கரண்ட் 1090க்கு செல் லைன் இருக்குது. மஹிந்திரா ஃபைனான்ஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க ஷேர்கானாங்க 2090 வரன்ட்டு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 256 செல் லைன் இருக்குது. பை காலாக இருக்குது. இது வெறும் உங்களுக்கு வெறும் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இது அவங்களோட வேல்யூவேஷன். நீங்கள் சிபி ரிஜிஸ்ட்ரா கன்சல்ட் பண்ணி இந்த ஸ்டாக்களை பார்க்குறது நல்லது. ஏதோ ஒரு நிறுவனமாகட்டும், ஏதோ ஒரு விஷயமாகட்டும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் எடுத்தால் தான் சில ஸ்டாக்கில் பிடிக்கும், ஸ்டாக் கிடைக்கும். லாங் டேர்ம் யோசிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் க்ரீன் லைட்டாக இருக்குது. காரணம் என்னான்ட்டு பார்த்திங்கன்னா, எம்எஸ்எம்இ மேலே லோன் கொடுக்கறதுல ஸ்டார்டிங் 8.5% interest rate நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களோட ஹோம் லோன் ரேட் பார்த்திங்கன்னா 40% பை பேசிக் பாயிண்ட்டாக இருக்குது. இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் அப்பில் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது சொல்லப்படுது. ஒலெக்ட்ரா இதோட ஸ்டார் மார்க்கெட்டும் இப்போது ஸ்டார் மார்க்கெட்டில் இது க்ரீனில் பிக் ஆகினு இருக்குது. அது காரணம் ஒன்றுன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிருக்குது. அது அப்ராக்சிமேட்டிவ் ஒர்த் பார்த்திங்கன்னா 1000 crore இருக்குது. இந்த ஆர்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 2 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் என்னென்னா அங்கே எலக்ட்ரிக் பஸ்ஸை நிறுவனத்துக்காக அந்த எலக்ட்ரிக்கு 1050 இருக்குது. டோட்டலாக 500 பஸ் இன்ட்ராசிட்டியில் ஓடுறதுக்காகவும் 50 பஸ் எக்ஸ்ட்ரா என்ட்ரல் சிட்டியில் ஆப்ரேட் பண்ணதுக்காக அந்த பஸ்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸாகவும் இருக்குது. இதனால் இதோட ஸ்டாக் ப்ரைஸு க்ரீனில் பிக் ஆகினு இருக்குது. ஸ்டாக் ப்ரோக்கரோட கணிப்பு பிரகாரம் இதில் ஹை வரும்ன்ட்டு ஸ்டாக் ஹையாகும்ன்ட்டு கணிப்பாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த ஷேர் மார்க்கெட்டு நியூஸ் ஆகட்டும், சில அப்டேட் ஆகட்டும் இந்த சேனலில் தெரிவிக்கப்படும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.